ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யூ சபரிகிரி. நீங்கள் நம்மளை கூட்டிகிட்டு போகிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவானியிலேருந்து மேட்டூர் போகிற வழியாக இருக்கிற ஊராட்சி கோட்டை மலை, அங்கே தெரியுது பார்த்தீங்களா லாங்கில், அங்கே தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பவானி பஸ் ஸ்டாண்ட். பவானி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பஸ் இருக்குது, அது வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரீச் ஆகிட்டேன் பவானியிலேருந்து. வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நான் வந்துட்டேன், ஏன்னா நான் பைக்கில் வந்தேன். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நான் இந்த மவுண்டைனுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மலை இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் பழனி அந்த மாதிரி தான் போயிட்டு நம்ம இருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பழனியோடவே ரொம்ப பெரிய மவுண்டைன் தான் இது. நான் உங்களுக்கு மேலே போய் அந்த வியூ காட்டினா தான் இதோடைய ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பைக் பார்க் பண்ண போயிட்டுருக்கேன். கீழே அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் பார்க் பண்ணிடணும், அதுக்கு மேலேலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அடிவாரம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து தான் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கோவிலுக்கு. மேலே போக போகிறோம், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம அங்கே போகணும், அந்த எண்டுக்கு போகணும். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாகலாம் இருக்காது, நல்லா இது மாதிரி தான் இருக்கும். பாதி ஸ்டெப்ஸ் வரும், அதேமாதிரி பாதி இந்த மாதிரி தடம் வரும். ஸ்லிப்பர் அவாய்ட் பண்ணிடுங்க, ஸ்லிப்பர் போட்டு போகலாம், மேலே போயிட்டு விடலாம். இருந்தாலும் நம்ம ஸ்லிப்பர் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோயிலுக்கு பார்த்து ரூட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மலைக்கு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சோலோவாக ஏறிட்டுருக்கேன். அதுவும் போப்போம், நம்ம இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்த்துட்டு போனோம்னு வச்சுங்களேன், நமக்கு சூப்பராக இருக்கும், போகிறதே தெரியாது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வரதான் பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாஃப்ட் கிளாத்தாக போட்டுவாங்க தான், இந்த மாதிரி ட்ராக் பேண்ட் அண்டு டிஷர்ட் அந்த மாதிரி போட்டுவாங்க. ஏன்னா ஸ்வெட்டிங்கெல்லாம் இங்கே பஞ்சமாக இருக்காது, பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள் சாட்டர்டே, அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இங்கே வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா சிவன் பக்தர்களாக இருப்பாங்க இவங்க, வாரம் வாரம் வரங்களாக இருப்பாங்க. மற்றபடி மற்ற நாளெலாம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் மட்டும்தான் ஏறிட்டுப்பீங்க, அது தனி ஃபீலாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கோவிலில் ஹாஃப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுயம்பலிங்கம் அப்படின்ட்டு இந்த கோவிலேருந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுயம்பன் என்ன, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா தோன்றதாக சொல்கிறாங்க. வாங்களே நான் உங்களுக்கு காட்டுறேன். மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்க்கலாம், இந்த சுயம்பேஸ்வரர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் தன்னைத்தானாகவே தோன்றதாக சொல்கிறாங்க, நீங்களே பாருங்களே. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுயம்பேஸ்வரர் பார்த்தாச்சு, மறுபடியும் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சுயம்பேஸ்வரர் இங்கே இருக்காரா, நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த எண்டு தெரியுது பார்த்திங்களா, நம்ம அங்கே வரைக்கும் நம்ம போகணும். மோஸ்ட்லி இந்த மலைக்கு வந்து நீங்கள் வரதான் பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாருங்கள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இங்கே நான் மலை ஏறிட்டுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப கூலிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட நான் ஏறிட்டுருக்கேன். அதுவே நீங்கள் வெயில் அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து மயக்க வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது, ஏன்னா மலை வந்து பார்த்திங்கன்னா உச்சி ஹைட் இருக்கும், பயங்கர ஹைட்டாக இருக்கும், அப்படி ஏறிகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மயக்க வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ வரதாக இருந்தால் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே வந்து பாருங்கள். இந்த பிளேஸ் எது கட்டியிருக்கான்னு தெரில, ஆனால் இந்த பிளேஸ் வந்தோம்னா கொஞ்சம் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், கோயில் பக்கமாக வந்துட்டுமேங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரும். ஓ, இப்போ புரியுது இந்த பிளேஸ் எதுக்குன்ட்டு. நம்ம ஆளுங்க பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு, விளையாண்டுருக்காங்க, காதல் கவிதையாக எழுதிட்டு போயிருக்காங்க. நீங்களே பாருங்களேன் இவ்வளோ பெரிய மலையில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க, இது உண்மையிலே ஒர்க் ஆகும். நைட் டைமில் பார்த்திங்கன்னா கோயில் ஃபுல்லாகவே இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கும், நமக்கு அப்போ பார்க்குறப்ப ஒன்றும் தெரியாது, ஏறுறப்போ தான் தெரியுது எப்போறப்போ இதெல்லாம் இங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்தாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லை, மேலே வந்து நம்ம போப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உச்சிக்கு போயிட்டோம்னா வாட்டர் ஃபெசிலிட்டி மலை கொண்டு இருக்குது வித் பைப் கனெக்ஷனோட. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் ஒன்று நம்ப மாட்டேங்க பாருங்க. நான் வந்து ஒரு டைம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷம் வந்திருந்தப்போ நேம் எழுதிட்டு போயிருந்தேன், என் நேம் பாருங்கள் இன்னுமே இருக்குது, செம எக்ஸைட்மெண்ட், இன்னுமோடா இருக்குது, இது மெமரபுளாக இருக்குது பாருங்கள் பாருங்கள். எல்லோருமே அவங்கவுங்க மெமரியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, என் நேம் இருக்குது பார்த்தீங்களா. வா, வந்துட்டோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பு வந்துருச்சுனாவே உங்களுக்கு தெரிந்தது, ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் இந்த மாதிரி லைனில் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டெப் வந்துட்டாவே நம்ம கோயில் வந்துட்டதா நம்ம நினச்சிக்கலாம், அவ்வளோதான் நம்ம வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். வெயிட் வெயிட் ரீச், அவ்வளோதான் உள்ளே போனோம்னா கோயில் இருக்கும், கோயில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயில் வந்துட்டோம் தெரியுதா, நான் உள்ளே போகல உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பாருங்கள். இவ்வளோ ஹைட்டில் வந்துட்டு எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன், கன்ஃபார்ம் எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு வந்து பார்க்கணும். நான் சொன்ன பார்த்தீங்களா வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குன்ட்டு, இங்கே பாருங்கள் நம்ம வந்தோடனே 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்களே, சூப்பராக இருக்கும், குடிக்கலாம் ட்ரிங்கிங் வாட்டர். உன் பாதியே அலை மகள் உன் கைதியே.
எம் தேசனே கொழிமலை தன் வாசனே எழுந்து நீ எம் நேசனே அழித்தொழிக்கும் ஈசனே இல்லாமலாடும் பந்தமே கல்லாகி நிற்கும் முந்தமே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதை தான் நான் இப்போ வந்து இறங்கிட்டுருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சது, நான் ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன், இறங்கிட்டுருக்கேன். இறங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்து இறங்கணும், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லெக் பேலன்சிங் இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து தான் இறங்கணும். இறங்குறப்ப நம்ம ஏறும்போது இருந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறங்குறப்ப இருக்காது, ரொம்ப ஈஸியாக இறங்குற மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெயினாக போட்டதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22-25 அந்த ஏஜில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக பொருளுக்கு பார்க்குறாங்க. அதாவது நான் இந்த வீடியோ போட்டதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் வந்து நமக்கு ஒரு இயற்கை சூழ்நிலையில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஆனால் அதிகமாக யாருமே இல்லைங்க, பாருங்கள் நான் மட்டும் போயிட்டுருக்கேன். அதாவது இந்த கோயில் வந்து யாருமே, அது ஒரு நான் லோக்கலில் இருக்கேன், நானே வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக சூப்பராக கட்டியிருக்காங்க, பட் நான் இதை வந்து நம்ம ஒரு பொருட்டாகவே நம்ம எடுத்துக்கிறதுல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். அண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஐவி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி போவாங்க. மவுண்டைன் ஏறதெல்லாம் இப்போ யாருங்க மலை ஏறிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு தனி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். இந்த கோயிலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ரூட், நீங்களே பாருங்கள் ரூட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் எண்டு வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சின்ன பேப்பர் கூட நம்ம இங்கே பார்க்க முடியாது, சூப்பராக இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், வந்து இந்த மாதிரி இயற்கையான பிளேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிளஸிங் வாங்கிட்டு போங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் வாட்சிங் திஸ் ஃபுல் வீடியோ, தேங்க்யூ ஸோ மச், பை பை, லவ் யூ ஆல், பாய்.